ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டேஸ்டியான மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். மீன் வறுவல் செய்கிறதுக்கு நான் ஒரு 6 வரமிளகாவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தையும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு 6 பல் பூண்டு சேர்க்குறோம். பாதி வெங்காயம் சேர்க்குறேன். இது கூடவே நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்க்குறேன். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா ஜாமானெல்லாம் நல்லா கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, நைஸாக அரைக்க வேண்டாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன். குழம்பு மிளகாய்த்தூள் தான் மீன் வறுவலுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீனை இந்த மசாலா கூட நல்லா கலக்கி விட்றேன். நல்லா மசாலா வந்து மீன் கூட நல்லா பைண்டிங் ஆகணும். நான் வந்து கெண்டை மீன் தான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி எல்லா மசாலாவையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஒரு 1/2 hour ஊற வச்சு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். உடனேவும் செய்யலாம். நல்லா ஊறுனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. நமக்கு வந்து இந்த மசாலா வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஊறி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நான் ஒரு தவா வச்சுருக்கிறேன். தவையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன். வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை மூணையும் கொஞ்சம் நைஸாக கட் பண்ணியிருக்கிறேன். அந்த எண்ணெயில் சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம இந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயம் லைட்டாக கொஞ்சமாக பொரிஞ்ச உடனேயே நம்ம மீனை சேர்த்துடணும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். நல்லா பரப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிடும்போது இந்த வெங்காயம், இந்த மல்லி இலை எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். பாருங்க, ரொம்ப சூப்பராகவே நமக்கு மீன் வறுவல் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. சில பேர் ரொம்ப பரபரப்பாக சாப்பிடுவாங்க, அப்போ இன்னும் ரொம்ப நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நாங்கள் கொஞ்சம் சாஃப்டாக தான் சாப்பிடுவோம், அதனால் நான் இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நல்லா கரப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துடுவேன். அவ்வளோதான், நமக்கு சூப்பராகவே மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.